கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு சில வேண்டுகோள்கள். காலதாமதமாக வருகின்ற மக்களுக்கு சைகையின் மூலமாக மட்டுமே உட்கார்கின்ற இடத்தை காட்டுங்கள். முடிந்தவரையில் அமைதியை பாதுகாப்போம். புதிய அத்தியாயத்தை தொடங்குவோம். என்றால் நம்ம எல்லோருக்குமே பேசி 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 பழக்கம் ஜாஸ்தி. ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசாமல் இருந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்போம். நம்ம கிருஷ்ணர்கிட்ட கேட்கறது பேசுறது ஒன்று, அமைதியாக இருந்தால்தான் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்மளால் கேட்க முடியும். நம்மளே பேசிகிட்டு இருந்தால் அவருக்கு வாய்ப்பே கிடைக்காது. பாவம், அவர் பேசிகிட்டே இருக்கார், ஆனால் கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பை இந்த ஒரு நல்ல ஆளிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். தற்பொழுது உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு சில விஷயங்கள். முதலாவது விஷயம், இன்றைக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி. இன்றிலிருந்து சரியாக மூன்று வாரத்திலே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அது உங்கள் எல்லாருக்கும் என்னென்று தெரியும். தெரியாத மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினாலே ஆன்மீக அன்பர்கள் பக்தர்கள் சார்பாக எல்லோரிடத்திலும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இன்றையிலிருந்து 21 நாட்கள் காலையிலேயோ சாயங்காலமோ ஒரு 108 முறை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற மந்திரத்தை எல்லோரும் சொல்லணும். முடியுமா? முடியாதா? 21 நாள், 3 வாரம்தான், செய்ய முடியுமா முடியாதா? காதில் போட கொஞ்சம் காது கேட்கல. முடியுமா? கண்டிப்பாக, நிச்சயமா? சரி, நீங்கள் வந்து வீட்டில் பண்ணினாலும் சரி, இங்கே வந்து பண்ண வேண்டுமென்றாலும் மேலே அதற்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் இங்கே எப்போனாலும் வரலாம். கோவில் திறந்திருக்கிற நேரத்தில் வந்து மேலே போய் தனிமையாக உட்கார்ந்து கொண்டு எந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும், இது ஒன்றும் மறந்து போகிற சமாச்சாரம் கிடையாது. அதெல்லாம் 3 வாரம்தான் கேட்கிறோம். அதிகமான நாட்கள் கேட்கவில்லை. நாம உச்சாரணம் மட்டும்தான் கேட்கிறோம். அதனால் இந்த நாமத்தை சொல்லுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம். இதன் மூலமாக நாம் பெறப்போவது என்னவென்றால், கிட்டத்தட்ட ஒரு 400-500-600 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த ராமச்சந்திரமூர்த்தியை அயோத்தியிலே மறுபடியும் ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு பாரத தேசத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அந்த ஆர்வக் கோளாறை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லி பிரதம மந்திரி சொல்லியிருக்கார். இத்தனை வருஷமாக பார்க்கல, இன்னும் கொஞ்ச நாள் பார்க்காமல் இருந்துட்டு அந்த ஊர் மக்களை முதல்ல பார்க்க சொல்லுவோம். அந்த ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய மக்கள் பார்க்கட்டும், அதற்கு பிறகு நாமளும் போய் பார்க்கலாம். அவர் இனிமேல் எங்கேயும் போக மாட்டார், யாரும் போக விட மாட்டார். சரியா? இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், ஆனால் வாழ்க்கையிலே பின்பற்றாத ஒரு சில குறைபாடுகளைத்தான் நம்ம நிவர்த்தி செய்வதற்காக கேட்டுக்கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம். அது என்ன என்று கேட்டால், 4 விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும். முதலாவதாக, காலையில் எழுந்தவுடன் நாம் வணங்க வேண்டியது நம்முடைய தாய் என்பவளை. யார் யார் வீட்டில் தாய்மார்கள் இருக்கிறார்களோ, அதாவது அம்மா, நம்முடைய அம்மாக்கள் இருக்கிறாரோ, அவர்களுடைய கால்களை தொட்டு வணங்குவது முதலாவதாக நம் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம். தாயாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் என்கின்ற ஆசீர்வாதம் இருந்ததன் காரணத்தினாலே பல பெரியவர்கள் மேன்மை அடைந்திருக்கிறார்கள். ஸோ முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது
தாயினிடத்திலே இருந்து அனுமதி பெற வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். இதுக்கு பேர் மாத்ருபக்தி என்று சொல்வார். இல்லாத மக்கள், தாய்மார்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், தாயார் இல்லை என்று சொன்னால், அவர்கள் கடவுளிடத்திலே பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம். முதலாவது தாய். ரெண்டாவது, இந்த ரெண்டாவதுக்கு போவதற்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு இது கேட்கிறேன். ஒரு ரெண்டு ஹிந்திக்காரர்கள் சந்தித்து கொண்டால் எந்த மொழியிலே அவர்கள் பேசுவார்கள்? ரெண்டு ஹிந்திக்காரர்கள் சந்தித்து கொண்டால் எந்த மொழியிலே பேசுவார்? ஹிந்தி. ரெண்டு தெலுங்கர்கள் சந்தித்து கொண்டால் அவர்கள் எந்த மொழியிலே பேசுவார்? ரெண்டு கன்னடர்கள் சந்தித்து கொண்டால் அவர்கள் எந்த மொழியிலே பேசுவார்? கன்னடா. ரெண்டு மராட்டிக்காரர்கள், மும்பை போல இடத்துல மராட்டி பேசுவார், மராட்டி பேசக்கூடிய மக்கள் சந்தித்து கொண்டால் மராட்டியிலே பேசுவார். ரெண்டு தமிழர்கள் சந்தித்து கொண்டால் எந்த மொழியிலே அவர்கள் பேசுவார்? பொய் சொல்லக்கூடாது. ரெண்டு தமிழர்கள் சந்தித்து கொண்டால் எந்த மொழியில் அவர்கள் பேசுவார்? தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்த ஒரு கலப்பு. இது தூய ஆங்கிலம்னு சொல்லவும் முடியாது, தூய தமிழ்னு சொல்லவும் முடியாது. என்ன காரணம்? நமக்கு அந்த மாதிரி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வொகாபுலரி என்பது தமிழ் இல்லையா? இருக்கு. அப்போ 75 வருடங்கள் மட்டுமே நம்ம ஆட்சி புரிந்த ஒரு மனுஷனுக்கு நாம் எதற்கு அடிமையாக வேண்டும்? சுதந்திரம் பெற்றுவிட்டோம், சுதந்திரம் பெற்றுவிட்டோம், சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே, சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோமா? தாய்மொழியை பேசுகிறோமா, நேசிக்கிறோமா, அல்லது தூஷிக்கிறோம்? இதை கொஞ்சம் ரொம்பவுமே ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் சொல்வது என்னவென்றால், என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், உங்களாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழி பேச முடிந்தாலும் பரவாயில்லை, ஆங்கில கலப்பு இல்லாமல் தமிழும் மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளையும் சேர்த்து பேசுவதற்கு முயற்சி பண்ண முடியுமா? இப்போ ஹிந்தி மேபி பாத் கர் சக்தி, ஆனால் ஆங்கிலம் வரக்கூடாது. இப்போ இந்த விஷயத்தை ஒரு வருட காலம் அல்லது ஒரு மாதம் பின்பற்ற முடியுமா? தாய்மொழியான தமிழை பேசுவேன், அதற்காக வந்து யான் யாது இயம்புகிறேன் என்றால் தங்களிடத்திலே தாங்கள், இதெல்லாம் தேவையில்லை, சாதாரண பேசிக்கொண்டால் போதும். அந்த மாதிரி பேச முடிந்தது என்றால் தெளிவாக, சுருக்கமாக, சுலபமாக, எளிமையாக பேச முடிந்தால் அது போதும். தமிழிலே நமக்கு என்ன குறை இருக்கிறது, இது வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டாவது. மூன்றாவது, முதல்து என்னது? முதல்து என்ன சொன்னோம்? எனக்கு மறதி ஜாஸ்தி. தாய், தாய் என்று ஆசீர்வாதம். ரெண்டாவது தாய்மொழி. மூன்றாவது முக்கியமானது தாய்நாடு. இந்த தாய்நாட்டின் மேலே பற்று என்பது கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. இதற்கு பேர் தேசபக்தி என்று சொல்லுவார். தேசத்தின் மேலே பக்தி என்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், பாரத பூமி மட்டும்தான் புண்ணிய பூமி. எல்லோருடைய செல்போனையும் ஆஃப் பண்ணாமல் இருந்தால் உங்களிடமிருந்தது பறிமுதல் செய்யப்படும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம்னு தெரியாது. இதில் பெரிய கஷ்டம் என்ன, எப்படி அதை சைலண்ட் மோடுது போகிறதுன்னு தெரியாது.
அது ஐஃபோனாக கூட இருக்கலாம். சரி, எங்கேயோ விட்டோம், எங்கே விட்டோம்? இல்லையே, தேசபக்தி. மாரத பூமி பழம் பெறும் பூமி, நீர் அதன் புதல்வர், இந்நினைவை அகற்றாதீர் என்று ஒருத்தர் பாடியிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? மகாகவி பாரதியார் பாடியிருக்கிறார். இப்போ இந்த பாரத பூமியிலே என்னென்ன விசேஷங்கள் இருக்கு என்றால், இந்த ஒரு பூமி தான் புண்ணிய பூமி என்று சொல்லப்படுகிறது. இங்கேருந்து நீங்கள் சிங்கப்பூர், அந்த செல்ஃபோன் எடுங்க, கொண்டாங்க, எங்கே அடித்தது, கொண்டாங்க, போர்ச்சு வாங்கிட்டு போய்டும் அப்படின்றீங்களா? திரும்பி அடிக்கூடாது. அவங்களுக்கு நடந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் நடக்கும். அவன் ஒரு எக்ஸாம்பிள், சரியா? இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங், இல்லைன்னா அப்புறம் ஆளை விட்டு எடுக்க சொல்லிடுவோம். நம்முடைய தேசத்திலே என்னென்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஜென்மம் பத்தாசு. சமீபத்தில் கிருஷ்ண பரமாத்மா நிர்மாணம் செய்த துவாரகையை ஆழ்கடலுக்குள்ளார போய் பார்த்து வரவதற்கு குஜராத் மாநிலம் அதற்கான வழிகளை செய்து வருகிறது. அப்படி என்றால் இவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது ஒரு அர்த்தமாகிறது. இவர் ஒரு நகரத்தை நிர்மாணம் செய்திருக்கிறார் என்பது நிரூபணமாகிறது. அந்த நகரமானது கடலுக்கு உள்ளார இன்றைக்கும் இருக்கிறது என்பது நிரூபணமாகிறது. அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷர் அரசாட்சி பணியில் பூமியிலே, பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர். அப்போ இந்த பாரத பூமியிலே அத்தனை பெரிய பெரிய விஷயங்கள் நடந்திருக்கிறது, இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம் என்றால், இந்த பூமியில்தான் மகாபாரதம், ராமாயணம் போன்ற பெரிய பெரிய இதிகாசங்கள் வந்திருக்கிறது. அந்த இதிகாசங்கள் என்ன சொல்லி கொடுக்கிறது? நமக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை போதிக்கிறது. அந்த வாழ்க்கை நெறிமுறைகளில் ஒன்று, எல்லா மதத்துக்கும் முன்னால் நம்முடைய மதம் போதித்தது எத்தனையோ கருத்துக்கள் சொல்லியிருக்கிறது. அதை எதுவுமே நம்ம பின்பற்றுவதில்லை. அதில் முக்கியமாக நம்முடைய சின்மயா மிஷினில் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய எல்லா இதுலேயும் அவர் குருதேவர் சொன்னது என்னவென்றால், ஒன்று நேரத்துக்கு வர்றது, ரெண்டாவது இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்தது என்றால் எல்லோருமே பாரம்பரிய உடைகளே வர வேண்டும் என்பது. இங்கே இருந்து மோசஸையும் ஜீசஸையும் பார்க்க யாரும் வரல, கிருஷ்ணரை பார்க்க வரைச்சே நம்முடைய பாரம்பரியம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அடுத்த முறையிலேருந்து வரைச்சே நாம் வர வேண்டியது கோவிலுக்கு வருகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு, அல்லது ஆன்மீக இடத்துக்கு வருகிற நேரத்திலே அதற்கான பாரம்பரிய ட்ரெஸ்ஸோடுத்தான் வரணும். இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அது எப்போ ஏற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யாருமே ஸ்விம்மிங் சூட்டோடு போயிட்டு பெட்ரூமில் போய் படுக்கிறது கிடையாது. யாருமே பெட்ரூமில் போட்டுருக்கக்கூடாது ட்ரெஸ்ஸை வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போய் வர்றது கிடையாது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து அது ஃபேஷனாக மாறிப்போச்சு, ஏன்னா இந்த நைட்டின்னு எவன் கண்டுபிடிச்சானோ தெரியாது, அதை போட்டுகிட்டே ஊர் சுற்றுறது ஸ்கூட்டரில் போதுங்கிறத பழக்கம் ஆகிடுது. இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரமா? இதுதான் நம்முடைய பாரம்பரியமா? எங்கேருந்து பிடிச்சி கண்டுபிடிச்சேன் இதெல்லாத்தையும்? யாரோ ஒருத்தர் பண்ண அதை அப்படியே கண்ணு மூடித்தனமாக பின்பற்ற வேண்டியதா? அப்போ மூணாவது என்னென்றால், பாரத தேசத்துடைய கலாச்சாரம் என்ன? நம்முடைய பூமி இன்றைக்கும் ஓங்கி செழிப்பாக வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய கலாச்சாரம். ஒவ்வொரு இடத்துக்குமே, தமிழ்நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, மலையாள தேசத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, வடக்கிந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. இந்த கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றி வருபவர்கள் பெண்கள்தான். பெண்களே இந்த கலாச்சாரத்தை பின்பற்றாவிட்டால் சமூகத்தாலே யாராலையும் அதை பின்பற்ற முடியாது, அதை தூக்கி நிறுத்த முடியாது. ஆகையினாலே உங்கள் மத்தியிலே ஒரு பெரிய, உங்கள் தலையிலே ஒரு பெரிய பாரம் இருக்கிறது, நம்முடைய கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்துவது அது. ஸோ தாயாச்சு, தாய்மொழியாச்சு, தாய்நாடு.
இந்த தாய்நாட்டு பக்தி தாய்நாட்டில் இருக்கிறச்சே தான் மட்டும்தான் வரணும். வெளிநாடு போனால் வரக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. வெளிநாடு போனால் இன்னும் அதிகமாக வரணும். இந்த தாய்நாட்டு பக்திங்கிறச்சே ஒன்று சொல்லிடுறேன். அந்த அந்த செய்தி சொன்னால் இப்போ சரிப்படாது, நான் அடுத்ததுக்கு போயிடுறேன். நாலாவது, தாயும் ஆகி இருந்த இறைவன், அவருக்கு பேர் தாயும் ஆனவர்னு பேர், அதில் சுருக்கமாக இறைவன் என்று பேர். நாலாவது பக்தி நமக்கு இருக்க வேண்டியது இறை பக்தி. ஸோ மாதிருபக்தி, நம்முடைய தாய்மொழியின் மேலே இருக்கக்கூடிய பக்தி, தேசபக்தி, தெய்வ பக்தி, இந்த நான்கு பக்திகளையும் இன்றிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று நினைத்து இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மறக்காமல் முதல்ல சொன்ன கருத்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னது? 21 நாள் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயா, இதை பின்பற்று. ஓகே, ஹரி ஓம், நன்றிகள்.